ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த சீசனில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ் பட்டாணியை வச்சு பன்னீர் பீஸ் மசாலா, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரோட்டி, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் அதில் 150 கிராம் பன்னீர் சின்ன சின்ன கியூபாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதில் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பன்னீரோட கலர் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், இந்த கலருக்கு இருக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 75% வதங்கினா போதும். இப்போ இந்த பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, காரம் கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த டைம்லேயே நம்ம மிளகாத்தூள் சேர்க்கறதால இந்த கிரேவிக்கு வந்து சூப்பராக கலர் வரும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். ரெஸ்டாரண்ட்லாம் இதை வந்து இந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நமக்கு அந்த ஒரு க்ரீமியான கிரேவி கொண்டு வராங்க. இப்போ கடலை மாவு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதில் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாம் ஃபுல்லாக ஒன்றா அப்படியே மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்க, இந்த மாதிரி அந்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிக்கணும். அந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 150 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை பட்டாணி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 150 ml கிட்ட இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு வாட்டி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே நேரத்தில் நம்மளுக்கு கிரேவியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து பச்சை பட்டாணி வெந்திருக்கும். இப்போ இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீரகத்தூள் வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த லைட்டான ஸ்வீட்டான டேஸ்ட் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கிரேவிக்கு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த சீசனில் வந்து பச்சை பட்டாணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்குது. அதை லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த ஃப்ளேவருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பீஸ் மசாலா. இது வந்து சப்பாத்தி, நான், பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.